ஸ்லோகத்தை உங்களுக்கு விரிவாக விளக்க உள்ளோம். வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமஹ. துதன்ய பாணிபியாம் அபய வரதோ தெய்வத கணஹ. தாயே, உன்னை தவிர மற்றவங்க எல்லா தேவர்களும், அதாவது அபய வரத என்னும் ஹஸ்த முத்திரையை யூஸ் பண்ணுவார். ஹஸ்த முத்திரைனா இடது கையை வந்து தொடையில் வைத்திருக்கும் முத்திரையை வந்து எல்லா தேவர்களும் யூஸ் பண்ணுவாங்க உன்னை தவிர. இதுதான் முதல் ஸ்லோகத்துடைய வரி. த்வமேகா நைவாசி பிரகடித வராபீத்ய வினய. அதாவது இந்த முத்திரைகள் வந்து நீ யூஸ் பண்ணாட்டா கூட உன்னுடைய திருவடி ஒன்றே தொழுதால் போதும் என்பது இது ரெண்டாவது வரிக்குள்ள அர்த்தம். பயாத்ராத்தும் தாத்தும் ஃபலமபிச்ச வாஞ்சாசமதிகம் த்வமேகா நைவாசி பிரகடித வராபீத்ய வினய. நீ ஒருத்தி தான் வந்து எல்லா எந்த அபிநயங்களும் செய்வதில்லை என்பது இரண்டாம் வரி கூறுகிறது. பயாத்ராத்தும் தாத்தும் ஃபலமபிச்ச வாஞ்சாசமதிகம். எல்லா பயத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய தன்மை உன் திருவடி ஒன்றுக்கே உள்ளது. சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணவ். உன் திருவடியை பற்றினால் நீ என்னென்ன தேவைகள் இருக்கோ, ஒன்று நம்மளுடைய விருப்பங்கள் என்னென்ன இருக்குதோ அதை ஃபுல்லாக நீ அள்ளி கொடுக்கும் வள்ளல் உடையவள். த்வத்வதன்ய பாணிபியாம் அபய வரதோ தெய்வத கணஹ த்வமேகா நைவாசி பிரகடித வராபீத்ய வினய பயாத்ராத்தும் தாத்தும் ஃபலமபிச்ச வாஞ்சாசமதிகம் சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணவ். அதாவது இந்த ஸ்லோகம் வந்து எங்கே அமையப்பட்டிருக்குன்னா ராசி கட்டத்தில் கும்பராசியில் அமையப்பட்டிருக்குது. கும்பராசியில் உள்ள ராகு, ஏன்னா கடகத்தில் நம்ம வேதங்கள் நாலு இருக்குது. மூணு வேதங்கள் வந்து கடகத்தில் உள்ள கடகராசியில் வைக்கப்பட்டுள்ளது, அது கேது பாதுகாக்கிறது. கும்பராசியில் வைக்கப்பட்டுள்ள அதர்வண வேதத்தை வந்து ராகு பாதுகாக்கிறது. ஏன் ராகு பாதுகாக்கிறதுனா அதர்வண வேதம்னா நம்ம வந்து ராஜ, அதாவது காளி வழிபாடு, நரபலி, இந்த மாதிரி மாந்திரீகம், இதை ஃபுல்லாகவே கூறக்கூடிய வேதம் வந்து அதர்வண வேதம். இதை பாதுகாக்கிற ராகு அம்சம். இதை வந்து நம்ம வந்து இந்த வேதத்துல படி நம்ம பாதுகாக்கிறோம் என்றால் இந்த ஸ்லோகத்தை, இந்த வேதத்தை நம்ம வந்து நம்ம படிக்க பிராயணம் பண்ணி இதை வழிபட்டு வந்தால் நம்மளுக்கு ராஜயோகம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதை வந்து நம்ம இப்படி பண்ணுறதை படிக்கலாம், இந்த மாதிரி நம்ம முறைகளை கைப்பற்றுற படிக்கலாம். நம்ம இந்த நாலாவது ஸ்லோகத்தை நீங்கள் படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா, பிருகுநாடி படி நாலாவது ஸ்லோகத்தை படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ராஜயோகம் தன்னால் உங்களை வந்து அடையும். இந்த நாலாவது ஸ்லோகத்தை திடீர் ராஜயோகத்தை உருவாக்கக்கூடிய தன்மை இந்த நாலாவது ஸ்லோகத்துக்கு உள்ளது. இதுபோல் அடுத்தடுத்து வரும் ஸ்லோகங்களையும் நாங்கள் அடுத்த வாரம் உங்களுக்கு கூற இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.